ஒரே பதில் சொல்லுங்க. யாரு ஃப்ரீ ஃபயர்? அது எல்லாருக்குமே பப்ளிசிட்டி ஆயிடுச்சு. ஏன்னா ஆன்லைன் கிளாஸ் மொபைல் கொடுத்தா முதல்ல நம்ம பிள்ளைங்க என்ன படிக்கிறாங்க தெரியுமா? ஃப்ரீ ஃபயர் தான் படிக்கிறாங்க. அதுதான் அவங்களுக்கு படிப்பு. ஆமா தானே? ஆமாவா? அப்ப நமக்கு படிப்பு முக்கியம் இல்ல. என்னைக்காச்சு கல்வி உயர்ந்துட்டு யாரா வருத்தப்படுவாரா? டவர் கிடைக்கலன்னு சொல்றாரு, வருத்தப்படுறாரு. தவறு உயர்ற மாதிரி ஒரு கல்வி உயர வேண்டாமா? மாணவர்களே, பெற்றோர்களே, நல்லா யோசிங்க. நம்ம கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஏ, பொண்ணு பொருள் எல்லாமே எடுத்துக்கலாம். ஆனா நம்ம படித்து வாங்கின கல்வியை மட்டும் யாராலும் எடுத்துக்க முடியாதுங்க, சரிங்களா? அதனால நீங்க எல்லாம் நல்லா படிக்கணும். விளையாட்டு தரதை விட்டுக்கு இருக்கு மேல, சரிங்களா? நல்லா படிச்சாதான் நம்ம முன்னேற முடியும். பெற்றோர்களும் அவங்க பிள்ளைங்க என்னென்ன பண்றாங்க, விளையாடுறாங்களா, படிக்கிறாங்களா, நல்லா கவனிங்க, கவனிங்க, கவனிங்க. சிங்கப்பூர் கலரு மிட்டாய் அருமை தம்பிய தம்பி சிறுவக்கே தமிழ்ந்தாமிட்டாய். சிங்கப்பூர் கலரு மிட்டாய் அருமை கஷ்டப்பட்டு நீட்டிச்சுங்க கப்பு கொள்ள செய்யப்பட்டுக்கங்க. என்ன தெரியா குழந்தைகளே, நட்சத்திரம் பார்த்து
நீ மட்டும் பத்து நட்சத்திரம் என்னப்பா? வெரி குட் வெரி குட். புத்திசாலி பிள்ளை, குழந்தைக்கு எல்லாம் கை தட்டி இருக்குமா. ரெண்டு பேர் சேர்ந்து முப்பது நட்சத்திரம் என்னங்க சார்? ரெண்டு பேர் சேர்ந்து முப்பது என்னங்களா? வெரி குட். கூட்டு முயற்சி, குழந்தைங்களுக்கு கை தட்டி இருக்குமா. சொல்லுப்பா நீயே. சார் சார், நான் மொத்தம் 50 நட்சத்திரம் என்ன சார்? நீ மட்டும் 50 நட்சத்திரம் என்னயா? வெரி குட். புத்திசாலி பிள்ளை, கை தட்டிருங்க எல்லாரும். குழந்தைங்களா, இதனால நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? வெரி குட். நட்சத்திரத்தை பார்த்து எண்ணி கூட்டல் கத்துக்கிறீங்க. இதுக்கு பள்ளிக்கூடம் தேவைப்பட்டுச்சா? போர்டு தேவைப்பட்டுச்சா? சாப்பீஸ் தேவைப்பட்டுச்சா? டஸ்டர் தான் தேவைப்பட்டுச்சா? எதுவுமே இல்லாம நம்ம கூட்டல் கத்துக்கணுமா? இதே போல நிறைய விஷயம் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன், சரிங்களா? நம்ம ஒரு விளையாட்டு பார்க்கலாமா? சரி குழந்தைகளா, எல்லாரும் நான் என்ன சொல்றேன் என்ன செய்யறேன்றத கவனமா கவனிக்கிறோம், சரியா? சரி குழந்தைகளா, இது என்னது? இது கைன்னு எனக்கு தெரியாதா? நான் பிறந்தது என் கூட தானே இருக்கு. இது என்ன கை? குழந்தைகளா, அப்படிதான் சொல்லக்கூடாது. அதுவும் ஒரு முக்கியமான கை தான். அது மட்டும் இல்லனா நீயும் நாரி போயிடுத, இந்த ஊரே நாரி போயிடும், சரியா? அது வந்து அப்படி சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்னா சொல்லி தரட்டுமா? எல்லாரும் பின்னாடி சொல்றீங்களா? சரி, இது வந்து வலது கை. வெரி குட். அப்ப இது இடது கை. எல்லாரும் அவங்கவுங்களுக்கு அவங்களே கிளப் பண்ணி பார்க்கலாம். வெரி குட். அப்ப இது என்னது? அது விரல். எனக்கு தெரியாதா? கை கூட இருந்துச்சுன்னா விரல் கூட தானே இருக்கும். இது என்ன விரல்? எத்தனை விரல் இல்ல, என்ன விரல் கேட்டேன். வெரி குட். அவங்களுக்கு நீங்க எல்லாம் கை தட்டுங்க. சரி, இது வந்து வலது கை, ஆள் காட்டி விரல். அப்ப இது என்னது? மை வைக்கிற கை தான்ப்பா. இதான் விரல் அது. வெரி குட். இடது கை, ஆள் காட்டி விரல், சரிங்களா? எல்லாரும் கை நீட்டிங்க பார்க்கலாம். கை தட்ட வேணாம், நீட்டுங்க கைய. நீட்டிட்டீங்களா? சரி, வலது கை ஆள் காட்டி விரல், இடது கை ஆள் காட்டி விரல வைங்க. வச்சிட்டீங்களா? இப்போ நான் வைக்கிற மாதிரி மூக்கு மேல விரல் வைக்கணும். அவங்க கேப்பான்னு தெரியும். அவங்க அவங்க மூக்கு மேல அவங்க அவங்க விரல் வைக்கணும், சரியா? வைங்க பார்க்கலாம். வச்சிட்டீங்களா? இப்ப நான் எடுக்கிற மாதிரி அப்படியே கையெடுங்க. எனக்கு மட்டும் வந்துச்சு சார். இவ்வளவு பேருக்கு மாட்டிக்கிற விரல் உனக்கு மட்டும் வந்துச்சா? இல்ல சார், சளி வந்துச்சு சார். ஐயோ, குழந்தைக்கு சளி வந்துச்சாம். சளி வந்தா என்ன பண்ணும்? அப்படி இல்ல, பாருங்க எப்படி பண்ணும். நான் சொல்ற மாதிரி இப்படியே எடுத்து அப்படிதான் பண்ணுமா? அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. பேக்கெட்ல கைக்கட்ட வச்சுட்டு அதுல தொடச்சிட்டு வீட்டுல போயிட்டு அலசி போட்டுணும், சரிங்களா? அப்படி பக்கத்துல இருக்கு தொடச்சா என்ன ஆகும்? வெரி குட். நோய் தொற்று ஏற்படும். சரி, நான் முதல்ல சொல்லும் போது நீங்க எல்லாம் சரியா கவனிக்கிறதுனால செய்ய முடியலையா? நான் இன்னொரு டைம் உங்களுக்கு சொல்லி தட்டுமா? சரி, எல்லாரும் கை நீட்டிங்க. நீட்டிட்டீங்களா? இப்போ வலது கை ஆள் கட்டி விரல் மேல, இடது கை ஆள் கட்டி விரல் வைங்க. வச்சிட்டீங்களா? இப்ப என்ன தெரியுது? வெரி குட். தெருக்கல் குறி தெரியுது, சரிங்களா?
இப்படி இருக்கிற கைய அப்படியே திருப்பி மூக்கு மேல வைங்க. இப்படி இருக்குதுல கைய இப்படி இருக்கிறத அப்படியே திருப்பி மூக்கு மேல வைங்க. வச்சிட்டீங்களா? இப்ப எடுங்க பாக்கலாம். வந்துருச்சா? வெரி குட். குழந்தைங்களா, நான் முதலே சொன்னேன், நான் என்ன சொல்றேன் என்ன செய்யறேன்னு கவனமா கவனிக்கணும்னு சொன்னேன்னா, நீங்க யாரும் கவனிக்காதனால கரெக்டா உங்களால செய்ய முடியல அப்படிதானே? எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நல்லா கூர்ந்து கவனிச்சா என்ன பண்ண முடியும், எதையுமே சாதிக்க முடியும். சரிங்களா? சரி குழந்தைங்களா, இதே போல இவங்க எல்லாரையும் நானு கவனிச்சாக்க போறேன். அது எப்படியா குழந்தைங்கள நீங்க மாட்டேங்கிறீங்க? எந்திரிச்சிட்டீங்களா குழந்தைகளா? தமிழக சின்ன சொல்லுது, வீட்டுக்கு வீட்டுக்கு ஒரு மரம் வைக்கணும்னு சொல்லுதா? அது அப்படியே மாறி இப்போ ஒருவருக்கு ஒரு மரம் வைக்கணும்னு சொல்றாங்க. சரிங்களா? நம்ம தமிழக அரசு சொன்ன மாதிரி என்னோட கடமைக்கு நான் இப்ப மரம் வைக்க போறேன். வைக்கலாமா? சரி வைக்கலாம். எல்லாரும் மரம் மாதிரியே கை தூக்கிங்க. தூக்கிட்டீங்களா? சரி. கோபடாம இருக்க நான் பொய்யா மரம் வச்சிருக்கேன். சாப்பிஸ்தா படிச்சா? இல்ல. கஷ்டர்தா படிச்சா? இல்ல.
எதுவுமே இல்லாம சந்தோஷமா நம்ம கல்வி கத்துக்கணுமா? இதே போல தினந்தோறும் மாலை நேரத்துல இந்த தெருவிளக்கு வெளிச்சத்துல ஆட்டம் பாட்டத்தோட சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட கல்வி சொல்லிட்டு நான் வரேன். நீங்க எல்லாம் வருவீங்களா? சத்தமே கேட்கலையே. சரி, அப்ப நாளைக்கு பாக்கலாமா? சரி. நந்தவனம் 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 பூக்கள் பூக்கும் நந்தவனம் மலலைகள் மலரும் நந்தவனம் பூக்கள் பூக்கும் நந்தவனம் மலலைகள் மலரும் நந்தவனம் 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 வணக்கம் குழந்தைகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க?